பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு பார்த்ததிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பார்த்து கொண்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக மாத்திரமல்ல, பார்க்கிறவர்கள் இதனோடு கூட சேர்ந்து நீங்கள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்பினால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. நீங்கள் இணைந்து எங்களோடு கூட ஆராதிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் பார்த்து சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வியாதியின் நிமித்தமாய் உலகத்தின் மக்கள் அநேகம் பேர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேசத்தில் அநேக இடங்களிலே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஜெபத்திற்கும் என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களை குணமாக்குவாராக. நாங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக. இந்த சத்தமோ கூக்குரலின் சத்தமோ இனி உன் தேசத்திலே கேட்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், ஹல்லேலூயா, உங்களுக்கு விடுதலை கொடுத்து இனி வருகிறதான நாட்களில் தேசம் க்ஷேமமாய் இருக்கும்படியாக கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு காக்கப்படும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக. இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த புதிய நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக. இது பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நல்லவரே, வல்லவரே, மே துதிக்கிறோம். போதுமானவரே, மே துதிக்கிறோம். உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, நீ வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீ செய்ய நினைத்தது அது தடைப்படாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே தாமே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்கிறதான ஜபங்கள், செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீரே பொறுப்பு நடத்துவீராக. பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாடும் பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக, பாடும் பொழுதே தேவ மகிமை அவர்களுடைய கூடாரங்களுக்குள்ளாக இறங்கி வருவதாக, தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து சூழ பாளையம் இறங்கி காத்துக்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, இப்படி வசனம் சொன்னது போல உம்மை தேடுகிறவர்களை கர்த்தரின் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று பரிசுத்தமுள்ள வேதம் சொன்னது போல கர்த்தாவே உம்மை தேடி கர்த்தாவே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் அற்புதங்களை செய்வீராக. இப்படி நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையின் தொடக்க முதல் முடிவு பரியந்தும் தேவ பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். தேவ மகிமைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ மகிமை இறங்கி வருவதாக. தேவ அபிஷேகம் பிள்ளைகளுடைய குடும்பத்தை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் பாடல்களை தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் தேவ வார்த்தைகளோடு கூட கர்த்தரே எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் அல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக. நாம் இருக்கிற இடங்களிலே உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாய் நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ப்ரேஸ் தி லார்ட். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓஹோ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன்,
Thank you.
என்னும் வல்லவரே கண்ணீரை கட்டீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தட்டீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தட்டீரையா கட்டுப்பாடி புயல் என்று இதுவரை உதவீரேசர் நீதாதையா இதுவரை உதவீரே எல்லோ நீதாதையா என்னையும் கண்டீரையா எல்லோ நீதாதையா சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா.
அநேக பெயர்களில் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவரே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே பதில் கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையிலே எனக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்றைக்குதான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு உன் புயல் காற்றுக்களை நான் ஓயப்பண்ணுகிற தெய்வம், இன்றோடு எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவை கட்டுகிற தெய்வமாய் என் தெய்வம் இந்த காலை ஆராதனை வேளையிலே உன் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னையும் என்னையும் அழைத்த தெய்வம் ஒரு நாள் நம்மை கைவிடப் போகிறதில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிப்போம், கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வார். ஓ ஹல்லேலூயா, ஜெபத்திலே காத்திருப்போம், கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே வைக்கிறேன் ராஜா. இவ்வளவு நேரம் நாங்கள் போய் பாடினோம் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நாங்கள் போய் ஆராதித்தோம் ஆண்டவரே, இப்பொழுதுமா இப்படி வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். இப்படி வார்த்தையின் மூலியமாய் நீர் எங்களோடு கூட பேசு, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தேவதாசனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இன்று தின ஆராதனை இப்படி பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஆராதனைகளாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்கள் ஆராதனையை இப்படி சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக. இப்பொழுது வாய் எங்கள் சபையின் தலைமை போதகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஜபத்தோடு இருப்போம், ஜபத்தோடு கேட்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்ம நவகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனையிலே இந்த யூடியூபின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களை பார்ப்பதிலே, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே தேவன் கொடுத்து நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை என்னை அடுத்தினவர், பாதுகாத்தவர், இனி மேலும் நம்மை ஆசீர்வாதத்திலே நடத்துவார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசித்து உங்கள் மத்தியிலே இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வேத வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை சொல்வதற்கு முன்பாக அதனுடைய தலைப்பு என்னவென்றால், ஜெயம் கொடுக்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஒரு தேவதாசனை மையமாக வைத்து அதன் மூலமாக அவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்வாராக. நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. தானியேலுக்கு எழுதின புத்தகம் 6 28 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன். தருவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியராகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் என்றதான ஒரு மனுஷனை குறித்து, தேவனுடைய தாசனை குறித்து, இரண்டு ராஜாக்களுக்கு ராஜாக்கள் ஆண்ட நாட்களிலே கொடுத்ததான ஒரு நல்ல ஒரு சாட்சி. தருவினுடைய ராஜ்யபார காலம், கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே நாம் கேட்டோம். ஆகவே இந்த நாளிலே அவனுடைய காரியத்தை ஆண்டவன் ஜெயமாக நடத்தி கொடுத்த அதே தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த 5வது மாதத்தினுடைய இந்த நாட்களிலும் உங்களுடைய காரியங்கள் ஒருவேளை தோல்வியாகவே இருந்திருக்கலாம், ஜெயம் இல்லாதபடி இருந்திருக்கலாம், வெற்றி இல்லாதபடி இருந்திருக்கலாம். ஆனால்
இந்த காலவெளியிலே ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது போலவே இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீ எங்கிருந்தாலும் சரி எந்த இடத்திலே இருந்து கேட்டாலும் சரி எந்த சூழ்நிலையிலே இருந்து நீ கேட்டாலும் சரி ஆண்டவருடைய வேத வசனத்தின் படியே ஆண்டவர் உன் காரியத்தை ஜெயமாக வெற்றியாக ஆசீர்வாதமாக நடத்த போகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கே அருமையான கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தினுடைய 14 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது அழகாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திர வெற்றி சிறக்க பண்ண போகிறார், உன்னை ஜெயமாய் நடத்த போகிறார், உன்னை ஆசீர்வாதமாய் நீ நடத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் இந்த உலகத்திலே தளர்ந்து போக கூடாது, அவர்கள் சோர்ந்து போக கூடாது, அவர்கள் முடக்கி கொண்டு படுத்துக் கொண்டு இருக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வாதமாக உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவருடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே இந்த வசனங்களை வைத்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால் உங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார், வெற்றியாக நடத்த போகிறார், ஜெயமாக நடத்த போகிறார், ஆசீர்வாதமாக நடத்த போகிறார், தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீ வெட்கப்பட்ட இடத்திலே துக்கப்பட்ட இடத்திலே ஆண்டவர் உன்னை ஜெயமாய் நடத்தி ஆசீர்வாதமாக நடத்த போகிறார் என்று சொல்லி முதலாவதாக உங்கள் மத்தியில் வாய்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இந்த தானியேலுடைய காரியங்கள் ஓரேசுடைய காலத்திலும் பெர்சுடைய காலத்திலும் ஜெயமாய் முடிந்தது போலவே இந்த நாளிலே இந்த 5வது மாதத்திலே உன் காரியங்கள் ஜெயமாய் நடக்கும் என்பதிலே ஜெயமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. முதலாவது உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன், நன்றாக கவனிப்போம். இந்த தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் இருப்பதற்கு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே வசனங்கள் எல்லாமே வாக்குத்தத்தங்கள் எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே அபிஷேகத்தோடு பரிசுத்த ஆவியா உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது தானியேல் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால் தானியேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். செபிக்கும் போதுதான் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி என்னுடைய பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே தானியேலுக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். 6வது அதிகாரம் 10வது வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைத்து அதிலிருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 6வது அதிகாரம் 10வது வசனம் தானியேலை குறித்தங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையொப்பம் வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பாக விளங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணினான். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு தேவனுடைய பிள்ளையின் முதலாவது காரியம் முதலாவது காரணம் என்னவென்றால் தானியேல் பத்திரத்திற்கு கையொப்பம் இட்டாயிற்றென்று அறிந்தும் கூட அவன் முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்து இருக்க அங்கே அவன் என்ன செய்தானா முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வெளியிலே
ஜெபமொன்றே ஜெயத்திலே நடத்தும், ஜெபமொன்றே வெற்றியிலே நடத்தும், ஜெபமொன்றே ஆசீர்வாதத்திலே நடத்தும். இவன் ஆண்டவருடைய கிருபையினாலே ஜெபிக்கிறவன் ஆகவேதான் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் ஜெபிக்க துவங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் நீ யாராய் இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலங்களில் 5 மாதங்கள் நீ ஜெபித்தாய், ஜெபித்தும் இன்னும் உனக்கு ஜெயம் இல்லை, உனக்கு இன்னும் வெற்றி இல்லை, நன்மைகள் வரவில்லை, ஆசீர்வாதங்கள் வரவில்லை. தேவ கிருபையினாலே உன் மத்தியிலே, உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீ படுக்கை அறையிலே தலையாணைகள் நிறையும்படி நினையும்படி ஜெபித்திருக்கிறாய் அல்லவா? விளங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அபயம் விட்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவருடைய பாதத்தை காத்திருந்து ஜெபித்தாய் அல்லவா? இன்னும் உனக்கு ஜெயம் இல்லையே, வெற்றி இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ காத்திருப்பாய் என்றால், இந்த கால வேளையில, இந்த ஆராதனை வேளையில ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஜெய கிறிஸ்து என் ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே. அவர் உலகத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தது மட்டுமல்ல சத்துருவை ஜெயித்தார், சத்துருவை மட்டுமல்ல மரணத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து உன் நடுவிலே வந்து, உன் பக்கத்திலே வந்து உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஜெயம் இப்பொழுதே உனக்கு கிடைக்கும், உன் விண்ணப்பத்தை கேட்பேன், உன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி ஆவியானவர் ஜெபத்தை கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி ஜெயத்தை கொடுக்கிற வேளை வந்துவிட்டது. ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவர். சீஷர்களுக்கு ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கும் போது இதைத்தான் சொன்னான், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுகிறதாக என்ற இந்த ஜெபத்தின் அர்த்த வாக்கு தத்தங்களை வசனங்களை சீஷர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தார். அதே தேவன் அவர்கள் ஜெயமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். அவர்களை பார்த்து உலகம் சொன்னது, இதோ கலக்குகிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள். ஏனென்றால் சீஷர்கள் ஜெபித்தார்கள், இயேசு ஜெபித்தார். ஆகவே ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திலே வாசிக்கிறோம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவன் கருத்தா ஜெபித்தானா, மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தானா, மறுபடியும் ஜெபித்தானா? ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினாலே வானம் திறக்கப்பட்டு மழை பெய்ததாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒருவேளை நீ ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், இந்த கால வேளையில ஜெபத்துக்கு வேண்டிய பதிலை கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது, சமயம் வந்துவிட்டது, உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உனக்குத்தான் ஜெயம், உனக்குத்தான் வெற்றி, உனக்குத்தான் ஆசீர்வாதங்கள், உனக்குத்தான் நன்மைகள். உன் வீட்டை தேடி வருகிறதை நான் ஆவியிலே காண்கிறேன். எங்கிருந்தாலும் கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இந்த வாரம், இந்த மாதம் ஆண்டவர் உன்னை ஜெயத்திலே நடத்துவார் என்று சொல்லி, முதலாவது தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததற்கு காரணம் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி, இதை போலவே நீ ஜெபித்தால் உனக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி இந்த முதல் வார்த்தையை முடிக்கின்றேன். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். தானியேலுக்கு எழுத புத்தகம் 6:20 தனிமு ராஜா இப்படி அகச் சொல்லுகின்றார். ராஜா கெபியும் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களில் கெபிக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலத்திலே தானியேலுடைய குண அதிசயங்களிலே இரண்டாவதாக அவன் ஆராதிக்கிறவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் எகிப்திலே இருந்ததான அடிமைகளாய் இருந்த தேவனுடைய ஜனங்களை மோசேயை அனுப்பி, என் ஜனங்களை போகவிடு,
அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்த என் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுடைய ஆராதனையிலே அதிகமாக பிரியம் கொண்டதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த நாளிலே இந்த தானியேல் இரண்டாவது எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால் கர்த்தரை ஜீவனுள்ள தேவனை பரிசுத்தமுள்ள தேவனை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணினதானே அந்த தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். எப்பொழுது ஆராதித்தான் என்றால் சிங்கங்களின் கெபிக்குள்ளே இருக்கும் போது அவன் கர்த்தரை ஆராதித்தான். அதைத்தான் தாவீது தலைவர் ராஜா சொல்லுகின்றான், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவிக்க வல்லவனாய் இருந்தாரா என்று சொல்லி அந்த தலைவர் அவர்களை கொண்டு போய் சிலைக்கு முன்பாக நிறுத்தி அந்த சிலையை ஆராதிக்க வேண்டும் என்று அந்த ராஜா கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் நாலு வாலிபர்கள் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், எங்கள் ஜீவனுள்ள தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அதற்கு மாறாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனை மட்டும் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் ஆராதித்ததாக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுருவை குறித்து வாசிக்கும் போது பேதுருவு சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்தார். அப்பொழுது சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டு தெறிக்கு தெருப்பிட்டு போய் பேதுரு வெளியே வந்து நின்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளை இந்த கால வேளையில ஆராதிக்கிற யாரா இருந்தாலும் ஆராதிக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்களை இந்த உலகம் அடக்கி வைக்க முடியாது, கட்டி வைக்க முடியாது, துன்புறுத்த முடியாது, வேதனைப்படுத்த முடியாது. அக்கினியோ சோத்திரம் வெள்ளமோ எதுவும் அவர்களை அணுக முடியாது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டானே அதே தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகின்றேன், நீ ஆராதிக்கிறவர் சோத்திரம் 5 மாதங்கள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா. உன்னை ஜெயமாய் நடத்துகிற தேவன், உன்னை வெற்றியாய் நடத்துகிற தேவன். நீ ஆண்டவரை துதிக்கும் போது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னாரே. சோத்திரம் அவருக்கு முன்பாக தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை சாலமோனுடைய கூடாரத்திலே ஆலயத்திலே தேவ மகிமை இறங்கியதாம். அங்கே ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதவனுடைய தேவ மகிமை இறங்கியது. அங்கே கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார். நீயும் ஆராதிப்பாய் என்றால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னான். வேதத்திலே 160 சொல்லுகின்றான், அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடந்து தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 10 அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. தேவனுடைய பிள்ளையே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீயும் கூட ஜீவனுள்ள தேவனை பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பாய் என்றால் உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன்னை ஜெயத்தோடு உன்னை நடத்துவார், உன்னை வெற்றியோடு நடத்துவார், உனக்கு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதத்திலே உன்னை நடத்துவார் என்று சொல்லி இந்த 2வது பகுதியை நான் முடிக்கின்றேன். 3வதாக இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தானியேலுக்கு எழுதின புத்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். தானியேலுக்கு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான் என்று பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே மூன்றாவது தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு மூன்றாவது காரணம் என்னவென்றால், அவன் தன் சரீரத்தை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி, அசுத்தப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி, பரிசுத்தமாய் வைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று அவன் தன்னுடைய இருதயத்திலே அவன் ஒரு தீர்மானம் செய்தான். அப்படியே கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் தான், வெற்றியை கொடுக்கிறவர் தான், நன்மைகளை கொடுக்கிறவர் தான், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான். எப்பொழுது? முதலாவது நீ ஜெபிக்கும் போது, இரண்டாவது ஆண்டவரை ஆராதிக்கும் போது, மூன்றாவது உன் சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து காத்து கொள்ளும் போது, உன்னை ஜெயத்தில் மட்டுமல்ல ஜெயத்தின் மேலே ஜெயம் அடைய ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, எடுக்க வேண்டிய தீர்மானம், மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்த்திலும் என் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் அவன் தீர்மானம் செய்தான். தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் செய்தான். கெட்ட குமாரன் என்று ஒரு மனுஷன் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அவன் எடுத்த ஒரு தீர்மானம், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நான் தகப்பனிடத்திலே ஓடி வந்து ஒரு தீர்மானத்தோடு ஓடி வந்த அவனை தகப்பன் ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு வேண்டிய சகலவற்றையும் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுத்தார். இந்த கால வேளையில இந்த ஐந்தாவது மாதத்தின் மூன்றாவது வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீயும் ஆண்டவர் சமூகத்திலே ஒழுங்கெடுக்க வேண்டிய தீர்மானம். ஆண்டவரே உமக்காகவே நான் வாழ்வேன், ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்காகவே ஒப்புக் கொடுப்பேன். ஆண்டவரே ரோமருக்கு எழுதின புத்தகம் 12 அதிகாரம் முதல் வசனம் இப்படி ஆக சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு சொல்லுகின்றார். இந்த காலவெளியில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சரீரம் தேவனுக்குரியது, உன்னுடைய ஆவி தேவனுக்குரியது, உன்னுடைய ஆத்மா தேவனுக்குரியது, உன்னுடைய சகல காரியங்களும் தேவனுக்குரியதா இருக்கிறபடினாலே இந்த சரீரத்தை தானியேல் தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டது போல உன் சரீரத்தை தேவன் வரும் வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும், எக்கால சத்தம் துணிக்கிற வரைக்கும் உன் சரீரத்தை பத்திரமாக பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய் என்றால் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அதற்கு காரணங்கள் மூன்று காரியங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இரண்டாவது, தேவனை துதிக்கிறவனாய் இருந்தான். மூன்றாவது, தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். ஆகவே எடுத்த தீர்மானங்கள் இதை போலவே மூன்று தீர்மானங்களை நீ எடுப்பாய் என்றால் நீ போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உன்னை வெற்றியாய் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் நடத்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தோல்வியை சந்திக்க கூடாது. தோல்வி என்பதே உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஜெயமாகவே வாழ வேண்டும், வெற்றியாகவே வாழ வேண்டும், ஆசீர்வாதமாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, நீ செய்கிற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, நீ எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் ஆண்டவர் வெற்றியை ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தோடு நடத்துவார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனங்களின் படியே கர்த்தர் உங்களை நடத்துவராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, வேத வசனத்தினுடைய மகத்துவங்கள்
அழியாதவைகள் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வசனங்களை கொண்டு இந்த காலவெளியில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம். பரிசுத்தவானாகிய தானியேலை முன்பாக வைத்து இன்றைக்கு நீ பேசினேன். அவன் ஜெபிக்கிறவன், இரண்டாவது ஆராதிக்கிறவன், பரிசுத்தமாய் வாழ்கிறவன் ஆண்டவரே. ஆகவே அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் நடந்தது போலவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய காரியங்களும் ஜெயமாய் நடக்க உம்முடைய நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஜெபித்தோடியன் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தையே பிள்ளைகளின் மீது, குடும்பங்களின் மீது வைக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதனி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை சோதனி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதனி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் வழி நடத்துகளும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் அனைவரோடும் அவருடைய வருகை புரிய அந்த நிலையாய் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.